ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தமிழன் எக்ஸாம்ஸ் நாம இந்த வீடியோவில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கக்கூடிய ஜூனியர் அசோசியேட் பணியிடங்களை நிரப்புவதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் ஆல் ஓவர் இந்தியாவில் எட்டாயிரத்து முந்நூற்றி ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது அதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நானூற்றி இரண்டு வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுன்னு நினைக்கிறவங்க இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பிப்ரவரி மாதம் பத்தாம்தேதி வரையும் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஜாப்ஸுக்கான மினிமம் ஜிஹெச் டுவெண்ட்டி பூட்டி அடைந்திருக்கணும் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் டுவெண்ட்டி எயிட் ஸோ அவங்கவுங்க கேட்டகிரியை பொறுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்கும் போது மினிமம் ஒரு டிகிரியாவது கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சிஎஸ்டி பிரிவினர் நூறு ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைனில் பே பண்ண வேண்டியிருக்கும் அதுவே ஜென்ரல் கேட்டகரியாகவோ அல்லது ஓபிசி கேட்டகரியாகவோ இருந்தால் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த எக்ஸாம்க்கான ஃபீஸாக பே பண்ண வேண்டியிருக்கும் தமிழ்நாட்டில் மொத்தம் பதினாலு எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது ஸோ இந்த ஜூ ஜூனியர் அசோசியேட் போஸ்டிங்க்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அண்ட் அதில் குவாலிஃபை ஆகிறவங்க மெயின் எக்ஸாமினேஷன் அண்ட் அதில் குவாலிஃபை ஆகிறவங்க ப்ராபிஷன் பீரியடில் சிக்ஸ் மந்த் ஒர்க் பண்ணணும் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவாக மார்ச் மாதம் அல்லது ஏப்ரல் மாதம் நடத்துகிறாங்க ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் மொத்தம் ஹண்ட்ரட் மார்க்கு எழுத வேண்டியிருக்கும் ஸோ அதில் நாம் தப்பு பண்ணக்கூடிய ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணுவாங்க கரெக்ட் ஆன்சருடைய இருந்து ஸோ அதில் ஒரு போஸ்டிங்க்கு பத்து பேர் அப்படிங்கிற அளவில் தான் அதாவது ஒரு போஸ்டிங்க்கு பத்து பேர் அப்படிங்கிற அளவில் தான் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு செலக்ட் பண்ணுவாங்க ஸோ மெயின் எக்ஸாமினேஷன் நீங்கள் இரநூறு மார்க்குக்கு எழுத வேண்டியிருக்கும் ஸோ மெயின் எக்ஸாமினேஷனில் செலக்ட் ஆகிறவங்களை மட்டும்தான் ப்ரோபேஷன் பீரியடில் போஸ்டிங் அலோகேட் பண்ணுவாங்க ஸோ இந்த செல ஸோ இந்த செலக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எட்டாயிரத்தி முந்நூத்தி ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா எட்டாயிரத்தி முந்நூற்றி ஒரு பேர் மட்டும் எடுக்க மாட்டாங்க அதாவது ஒன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க எட்டாயிரத்தி முன்னூற்றி ஒரு பேர் ப்ளஸ் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபோர் தௌசண்ட் மெம்பர்ஸை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க இவங்க எதற்காக அப்படின்னா அந்த செலக்ட் செஞ்சப்பட்ட எட்டாயிரத்தி முன்னூற்றி ஒரு பேரில் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகப்பட்டாலோ அல்லது அவங்க ஜாபுக்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலோ இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு ஜாப் தருவாங்க ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க டபுள்யூ டப்ள்யூ டபுள்யூ டாட் எஸ்பிஐ டாட் கோ இணையதளத்துக்குள்ளே சென்று கெரியர் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அண்ட் அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் தமிழன் எக்ஸாம்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்